Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about 50 qualities of high performers. In the particular section, la mentorship. Among the high performer, in the mentorship and the quality. If you want to know about the knowledge, they support each other. திரும்பவும் சொல்கிறேன், they support each other. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒரு ஹை பர்ஃபார்மிங் டீமுக்கு. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தோம்னா என்ன ஆகுனா, நீங்கள் மட்டும் ஜெயிக்க மாட்டீங்க, ஆஸ் அ டீமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால உங்கள் டீமே வளரும். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லீட் பை எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ டைமுக்கு போகிறது மீட்டிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து டெலிவரி வந்து குவாலிட்டியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு டெலிவரி முடித்த பிறகு அது எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணி முடிக்கிறது. ஓகே, நான் டன் சொல்லும் போது அது எல்லாமே பக்காவாக இருக்குது, இல்லை நம்ம டன் சொன்ன பிறகு திருப்பி இல்லை இதில் வந்து இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு லீட் பை எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எப்பவுமே உங்களுடைய பிஹேவியர்ஸில் ஆட்டிடியூட்லேயும் காமிச்சிட்டே இருக்கணும். உங்களோட ஆக்ஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து காமி, நான் ரொம்ப பொறுப்பாக இருப்பேன், நான் ரொம்ப டீட்டெயில் ஓரியன்ட் பர்சன்ற ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து இருக்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, உங்களை பார்த்து உங்கள் டீம் மெம்பர்ஸே வந்து கற்றுப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் தெம் க்ரோ. இந்த ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கணும். நான் ஏன் சொல்லிக் கொடுக்கணும், செல்ஃபிஷாக இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் நான் என்ன ஆகுனா, நீங்கள் உங்கள் டீமையும் அன்பிளாக் பண்ணுவீங்க, நீங்களும் வளர்ந்து போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஃபோர்த் பாயிண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எப்படியாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மளை க்ரோ பண்ண வைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, உங்களையே தெரியாமல் வித்தின் ஃபியூ இயர்ஸில் நீங்கள் மேலே போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ யூ வில் சீ தட் இன் யுவர் கேரியர். சரி, இதை நான் பார்த்துருக்கேன். இதை வந்து செல்ஃபிஷாக இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக போகும்போது நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதை நான் ஐ பர்ஃபார்மன்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சீ தென், பை பை.